within its blood. பாழாப்போன கொசு எல்லா வருஷமும் இதே கதை. கொசு ரத்தம் உறிஞ்சாம விடாது. சரி, ஒரு கொசுவல நீ ஒருத்தனே நாலு பேரோட உயிரை காப்பாத்தலாம். அப்படின்னா பாரு, நீ ரத்தம் கொடுத்தா பிளேட்லெட்ஸ் தீப்தியோட உயிரை காப்பாத்தும், மிச்சம் இருக்கிறது மூணு பேரோட உயிரை காப்பாத்தும். போன வருஷம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுத்து 12 பேர் உயிரை காப்பாத்தி இருக்க. ஒன்னதான்டா, என் கால்ல விழு. காலை ஏறா, வச்சேன்னு பாபா. ஆம், கொடுக்கப்பட்ட ரத்தத்தை சரியானபடி பயன்படுத்துவது நம் கடமை. ஒரு யூனிட் ரத்தத்தின் பிளேட்லெட் பிளாஸ்மா போன்ற தனித்தனி பாகங்கள் ஒருவரை மட்டுமல்ல நான்கு உயிரை காக்கும். மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மஸ்கிட்டோ நோ மஸ்கிட்டோ ரத்த தானம் பண்ணுங்க. ஏன்னா மனசுக்கு நல்லா இருக்கும்.